மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் தங்கம் மருத்துவமனை இலவச புறநோயாளிகளின் மருத்துவ சேவை பிரிவு திறப்பு விழாவில் கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றி மகிழ்ந்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய ஐயா திரு டாக்டர் குழந்தைவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டு இலவச புற்றுநோய் புறநோயாளிகளின் பிரிவை திறந்து வைத்து மரியாதைக்குரிய நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலவை உறுப்பினருமான அன்பண்ணார் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களை, இலவச பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை புறநோயாளியின் பிரிவை திறந்து வைத்து மரியாதைக்குரிய நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அன்பண்ணார் பே ராமலிங்கம் அவர்களை, முன்பதிவு மையத்தை திறந்து வைத்த நாமக்கல் நகரமன்ற தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு கலாநிதி அவர்களை, மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் தங்கம் மருத்துவமனை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்கள் மரியாதைக்குரிய மேடம் மல்லிகா அவர்களை, மரியாதைக்குரிய டாக்டர் சரவணன் ராஜமாணிக்கம் அவர்களை, தீபன் ராஜமாணிக்கம் அவர்களை, கார்த்திக் ராஜமாணிக்கம் அவர்களை, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலும் சிறப்பித்து கொண்டிருக்கும் அண்ணன் நவலடி அவர்களே, அண்ணன் ராணா ஆனந்த் அவர்களே, தங்க மருத்துவமனை சார்ந்த மருத்துவ நண்பர்களே, செவிலியர்களே, இந்த தங்க மருத்துவமனைக்கு பல்வேறு விதமாக உதவி கொண்டிருக்கும் பல நிறுவனத்தை சார்ந்த பெரியோர்களே, அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஐயா குழந்தைவேல் டாக்டர் அவர்கள் வரும்போது கூட எங்கிட்ட சொன்னார், இது மாதிரி ஒரு பையனாக தான் உங்களை பார்க்குறேன், வரும்போது எனக்கு ஒரு தயக்கத்துடன் இருந்தது அப்படின்னாரு. உள்ளபடியே அவர் எங்களோட குடும்ப நண்பர், உங்கள் அனைவருக்கும் தெரியும். பல ஆண்டுகளாக ஆண்டு காலமாக என் தந்தையோட நட்பு பாராட்டியவர். அது மட்டும் இல்லாமல் கடினமான உழைப்பாளி. இப்போது கூட நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், 7 படுக்கை அறையில் இந்த மருத்துவமனையை ஆரம்பித்தார். வெறும் 7 படுக்கை அறையில் ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 180 பெட்டட் ஹாஸ்பிட்டலாக, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இன்றைக்கி மாற்றிருக்காருன்னா, உள்ளபடியே அதற்கு காரணம் அவரோட கடுமையான உழைப்பு, அவர் தொழில் மேல் கொண்ட அர்ப்பணிப்பு, அந்த காதல் மற்றும் தியாகம்தான். அது மட்டும் இல்லாமல் அவருடன் என்றும் துணையாக இருந்து அனைத்து நிர்வாகத்தையும் மிக செவ்வனே செய்து முடித்த அவருக்கு என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் மரியாதைக்குரிய மேடம் மல்லிகா அவர்களும், ஏன்னா 50-50 அவரோட உழைப்பு 70-30 பெருந்திறமையாக. உள்ளபடியே அவங்களோட நிர்வாக திறமை, அவங்க வெறும் ஹோம் மேக்கர் கிடையாது, ரொம்ப கடுமையான உழைப்பாளி, சிறந்த டாக்டர். தொடர்ந்து அவர்கள் பணி சிறந்து கொண்டே இருக்கிறது. இது இல்லாமல் அவர்களுக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கும் 3 மகன்கள். எல்லாருமே வியப்பா சொன்னாங்க, எல்லாரும் வியப்பா பார்க்குறாங்க, வியப்பா பார்க்குறாங்க அப்படின்னு. உள்ளபடியே ஏன் அந்த வியப்பு அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு மகனை கட்டி அவனை படிக்க வச்சு அவனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி இந்த சொசைட்டியில் இந்த சமுதாயத்தில் அவன் நல்லபடி அவனை வாழ வைக்கிறதே ஒரு அப்பாவுக்கு ஒரு பெரிய விஷயம்தான். பெரிய இன்னல்கள், பெரிய கஷ்டமான விஷயங்கள் வந்து போகும், அது எல்லாத்தையும் இறுதியில் அதை வெற்றி பெறும்போது தந்தை பெறும் சந்தோஷம் மிக அளவற்றது. இன்றைக்கி இந்த 3 மகன்களையும், அதுவும் அவர் என்ன நினைத்தாரோ, அந்த மகன்கள் தானாகவே வெற்றி பெறது ஒரு பெரிய விஷயம், ஆனால் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெற்றி பெறதே ஒரு பெரிய விஷயம், ஒரு கடினமான விஷயம் இந்த சமுதாயத்தில். ஆனால் அவர் நினைத்த போலவே, அவர் சிந்தித்தது போலவே, அவர் எண்ணங்களுக்கு ஏற்கவே 3 பேரையும் அழகாக செதுக்கி இந்த கேன்சர் புற்றுநோயில்
மூணு பேரையும் வெவ்வேறு ஸ்பெஷாலிட்டியில், ஒருத்தரை மரியாதைக்குரிய திரு சரவண ராஜமாணிக்கம் அவர்களை சர்ஜிக்கல் அறுவை சிகிச்சை பிரிவு புற்றுநோய் நிபுணராகவும், இரண்டாவது மகன் தீபன் ராஜமாணிக்கத்தை மெடிக்கல் ஆன்காலஜிஸ்டாகவும், மூன்றாவது வந்து கார்த்திக் ராஜமாணிக்கத்தை ரேடியோ தெரப்பிஸ்டாகவும், இது மாதிரி புற்றுநோயில் இருக்கிற பிரிவுகள் எல்லாத்தையும் படிக்க அவர்களுக்கு ஊண்டுகோலாக இருந்து, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அவர்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கும் மனைவிகள் அவங்களையும், அது எப்படி செஞ்சான்னு தெரியல, மூணு மகன்களை கொண்டு வரதே ஒரு பெரிய விஷயம். மூணு மகன்களை மட்டும் கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் அவர் ஸ்கெட்சு பாருங்க, அடுத்து அந்த ஸ்கெட்சு கரெக்டாக அடுத்த நிலைக்கு போகுது. அவரோட பையன்களின் மனைவிகள், மரியாதைக்குரிய திரு சரவண ராஜமாணிக்கம் அவர்களின் மனைவியும் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், மரியாதைக்குரிய திரு தீபன் ராஜமாணிக்கம் என் மனைவி சுபா பெத்தாலஜிஸ்ட், ஆன்கோ பெத்தாலஜிஸ்ட். திரு சுபா வந்து எனக்கு ஜூனியர் காலேஜில், நல்ல டான்சர், எனக்கு ஜூனியர், நான் ரேக் பண்ண பொண்ணு. இன்றைக்கி உள்ளபடியே ஒரு சிறந்த ஒரு ஆன்கோ பெத்தாலஜி, ஏன்னா பெத்தாலஜி ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டு. ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணணுன்னா அதான் ஒரு மிக முக்கியமான ஒரு டயக்னோஸ்டிக் மெத்தட். அது இல்லாமல் மூணாவது திரு கார்த்திக் ராஜமாணிக்கத்தின் மனைவியை இப்போ எம்டிஆர்டி எப்படி கரெக்டாக பிளான் போட்டு மூணு பேரையும் மொத்தமாக 3+3 6 பேரையும் நகர்த்து கொண்டிருக்காது, ஒரு வியக்கக்கூடிய விஷயம். இதில் கண்டிப்பாக நாமக்கல் இல்லை தமிழ்நாடுல யாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் சரி, இதை ரொம்ப வியக்கத்தக்க விதத்தில் அவங்க வந்து பிரமிச்சு தான் பார்ப்பாங்க. எப்படி சார் கொண்டு வந்தீங்க, எப்படி இதை இவங்களை ஒத்துக்க வச்சிங்க, எப்படி இது அமைஞ்சுதா, இல்லை நீங்களாக அமைச்சிக்கிட்டீங்களா, இது எல்லாமே ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியில் ஒரு பையன், என் அப்பா என்னை படிக்க சொல்லும்போது என்கிட்ட கேட்டார், டேய் நீ வந்து அப்போ கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் நிறைய ஆக்சிடென்ட் கேசஸ், நிறைய ஆர்த்தோவில் நிறைய கேசஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அப்போ என்கிட்ட அவர் சொல்லும்போது டேய் ஆர்த்தோ எடு அப்படின்னாரு. எனக்கு சுத்தமாக ஆர்த்தோவே இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் இன்டர்ன்ஷிப் படிக்கும்போது ஒரு எம்பிபிஎஸ் ஒரு டாக்டர் வந்து படிக்கும்போது ஃபைனல் இயர் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்காக ஒவ்வொரு பிரான்ச்சஸ் ஆஃப் மெடிசன்லேயும் நாங்கள் 15 days 1 month இது மாதிரி போஸ்டிங் போவோம், ஒரு எக்ஸ்போஷருக்காக போகிறோம் இன்டர்ன்ஷிப் டைமில். எல்லாத்துலேயும் கொஞ்சமாச்சும் வேலை செய்வோம், ஆனால் அந்த ஆர்த்தோவில் வந்து எங்களுக்கு வேலையை கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்ரே மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, இல்லை காலை பிடிச்சி தூக்கி வைக்க சொல்லுவாங்க, ரிட்ராக்ட் பண்ண சொல்லுவாங்க. என்னடா இது அப்படிங்கிறதுனாலே என்னென்னு தெரில, ஒரு எக்ஸ்போஷர் வராதனாலே என்னென்னு தெரில, எனக்கு ஆர்த்தோவே பிடிக்காமல் போயிடுச்சு. ஆனால் என் அப்பா வந்து ஆர்த்தோ எடு அப்படின்னார், நான் வந்து இல்லைப்பா ஆர்த்தோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் கடைசியில் நான் யோசித்து எனக்கு எது பார்த்து எனக்கு எது பிடிச்சதுன்னு பார்த்து நான் ஜென்ரல் மெடிசன் எடுத்தேன். இப்படி இருக்கிற பட்சத்தில் என் தம்பிக்கிட்ட இது மாதிரி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணி அவனுக்கு பிடிச்ச கோர்ஸ், என் தம்பி வந்து எம்டி ரேடியாலஜி எடுத்தான். என் ஒய்ஃப்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன கோர்ஸ் பிடிக்கும், நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் நிர்வகிக்கிறதுக்கு நம்ம ஜென்ரலாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிய அனைத்து டாக்டர்களும் சிந்திக்கிறது தான், நீ வந்து மெடிசன் எடுத்துட்ட, நீ வந்து ஓஜி எடுமா, நீ பீடியாட்ரிக்ஸ் எடுன்னு, இது எப்பயுமே ஒரு ஃபேமிலியில் ஒரு வர ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் தான். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து நிர்வகிக்கணும், அதில் செயல்படணும், எந்த ஒரு கிளாஷ் வந்துடக்கூடாது, அதே மாதிரி ஈக்குவலாக எல்லாருக்கும் நல்ல நிறைய கரெக்டான நோயாளிகளை பகிர்ந்து பண்ணால் தான் அந்த ஹாஸ்பிட்டலை சக்ஸஸ்ஃபுல்லாக வருங்காலத்தில் கொண்டு போக முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பெற்றோர்கள் வந்து இதை மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒய்ஃப்கிட்ட சொல்லும்போது இல்லை எனக்கு டெர்மட்டாலஜி தான் பிடிக்கும் அப்படிம்பாங்க, இல்லை எனக்கு பீடியாட்ரிக்ஸ் தான் பிடிக்கும் அப்படிம்பாங்க, கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம சொன்னதை எனக்கு தெரிஞ்சு 90% பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி இந்த திறமை அப்படின்னா, கண்டிப்பாக அந்த திறமை வந்து ஐயா குழந்தை வேளாட்டருக்கு மட்டும்தான் இருக்கும். அது ஒரு பெரிய திறமை, ஒரு பெரிய கலை,
அந்த கலையை அவர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உள்ளபடியே சொன்னார், இது மாதிரி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பிரமிப்பான 150 பெட்டட் ஹாஸ்பிட்டல், இந்த ஆடிட்டோரியம், இந்த ஃப்ளாஷியான ஆர்கிடெக்சர், நவீனமான மருத்துவமனையெல்லாம் பார்த்து எங்களை ஒரு பகட்டான வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் என்றைக்குமே அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லப்போனால் என் மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜேஷ்குமாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், கலாநிதி அண்ணனாக இருக்கட்டும், என் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யாருக்கும் அந்த எண்ணம் எங்களுக்கு ஒருபோதும் வராது. காரணம், எங்களை பொறுத்தவரை இந்த மருத்துவமனை மென்மேலும் வளர வேண்டும். நீங்கள் ஆற்றும் சேவை மிக மகத்தான சேவை. எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மட்டுமில்லை, எவரவர் எந்தெந்த விதத்திலும் வாழ்க்கையில் முன்னேறி கடுமையாக உழைத்தாலும் நாங்கள் அவர்களை எந்த விதமான தவறான எண்ணத்தில் பார்க்கவே மாட்டோம், பொறாமை கொள்ள மாட்டோம். மேலும் சொல்ல போனால் அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து இன்னும் அவர்களை தூக்கிவிடுமே தவிர அவர்களை நாங்கள் எந்த ஒரு பொறாமை எண்ணத்தில் நாங்கள் பார்க்கவே மாட்டோம். அதுவும் மிக முக்கியமாக இந்த துறையை சார்ந்த நீங்கள், கண்டிப்பாக அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்களும் எங்களை போல அரசியல்வாதிகள் வெள்ளையும் சொல்லையுமா வந்துட்டாங்க, நல்ல ஜம்முன்னு வந்து காரில் இறங்குறாங்க. இவங்க வந்து இன்னைக்கு பார், இத்தனை பேர் கூடுறாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவங்க இப்போ இப்படி இருப்பாங்க, அப்போ அப்படி இருக்காங்க. நீங்களும் எங்களை பகட்டான முறையில் நீங்கள் நினைத்து விடக்கூடாது. நாங்கள் ஆற்றும் பணி மிக முக்கியமான, மிக மகத்தான பணி. இந்த மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து எப்படி நீங்கள் சொல்லியிருக்கிற எல்லையோ எளியோருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற வார்த்தை மிக அழகான வார்த்தை. அதற்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக, அதுக்கெல்லாம் உங்களுக்கு முன்னுதாரணமாக எங்கள் தலைவர், நம்முடைய முதலமைச்சர், எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற ஒரு சிறந்த சிந்தனையோடு ஒரு மிக பிரம்மாண்டமான, மிக அழகான ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக உறுதுணையாக நாங்கள் அனைவரும், மாவட்ட செயலாளர் உட்பட, நாங்கள் உட்பட, சட்டமன்ற உறுப்பினர் உட்பட, இங்கே இருக்கும் ஒன்றிய செயலாளர் உட்பட, நகர செயலாளர் உட்பட, கிளைக்கழக செயலாளர்கள், அனைத்து திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும், உங்களை இந்த தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மக்களின் வாழ்வை உயர்த்துவதற்காக தான் நாங்கள் அல்லும் பகலும் இரவும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் எங்களையும், நீங்கள் எந்த ஒரு மிக முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து இருக்கும் அரசியல்வாதிகள், நீங்களும் ஒருபோதும் எங்களை நினைக்காமல் நாங்கள் வைக்கும் கோரிக்கைகளை, எங்களுக்கு உங்ககிடம் நாங்கள் வந்து கோரிக்கைகள் வைப்பது மிக முக்கியமாக, எங்கள் கட்சிக்காரர்கள், எங்கள் கட்சிக்காரர் குடும்பத்தினர்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி சில சேவையை இலவசமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு, உண்மையான இலவசமாக பண்ணி கொடுங்க. மிக முக்கியமாக இத்தனை பேருக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு தான் நாங்கள் வந்து நிற்போம். கண்டிப்பாக அதை நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டு வருகிறீர்கள். ஆனால் அந்த கோரிக்கையை உங்களிடம் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக அந்த கோரிக்கையை வைத்து, நீங்களும் எங்களுக்கு, எங்களைப் போல் அரசியல்வாதிகள், எங்களைப் போல் தொண்டர்கள், எங்களைப் போல் மக்கள்கள் மென்மேலும் இந்த அரசியலில் வளர நீங்களும் என்றும் எங்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். நாங்களும் எங்களுக்கும் உங்களுக்கு நீங்கள் மென்மேலும் வளர, இதுபோல் இன்னும் பிரம்மாண்டமான மருத்துவமனை கட்டிட பல சேவைகளை புரிய நாங்கள் என்றும் உங்களுக்காக உறுதுணையாக இருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த புற்றுநோயை பொறுத்தவரை இது ஒரு கொடுமையான நோய். புற்றுநோயினாவே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். உள்ளபடி என் தாத்தா வந்து அவருக்கு ஒரு த்ரோட்டில் ஒரு கேன்சர்னால அவருக்கு பாதிப்படைஞ்சு அவர் மரணம் அடைந்தார். அப்போது எனக்கு வந்து நான் மெடிக்கல் காலேஜில் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை என் தாத்தாவுக்கு மிக அழுத்தம் திருத்தமாக இருந்தது. ஆனால் நான் மெடிக்கல் காலேஜில் சேரணுங்கிற வரைக்கும் அவர் கையை, ஒரு உயிரை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். நான் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்த உடனே ஒரு 10-15 ஆண்டுகளில், 10-15 நாட்களில் அவர் உயிரை விட்டுட்டார்.
அப்போ இருந்தே எனக்கு இந்த புற்றுநோய் நோய் மேலே எனக்கு ஒரு தாக்கமும் ஒரு பயமும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியவில்லை. ஏன்னா மாணவர் பருவத்தில் நம்மளுக்கு அதிகமாக தெரிந்ததில்லை. ஆனால் அவர் பட்ட கஷ்டம், அவர் பட்ட வலி வேதனை, அதெல்லாம் என் கண் முன்னே எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து கொண்டு போகும். அதனாலே எனக்கு இந்த புற்றுநோயை இல்லை யாராச்சும் பாதிப்படைஞ்சினாவே என்னால் முடிந்த உதவியை நான் காலேஜில் படித்து நான் சம்பாதிக்கிறது ஆரம்பித்ததுலேருந்து என்னால் முடிஞ்ச உதவியை நான் இந்த புற்றுநோயாளிகளுக்கு தொடர்ந்து அமைதியாக அளித்து கொண்டு என்னால் முடிந்த உதவியை அளித்து கொண்டு வருகிறேன். நான் இங்கே வந்து நானும் ஒரு டாக்டராக இருக்கனால அதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு உள்ளபடியே தெரியுங்கிறதுனால மேலும் என்னால் சம்பாதிக்கும் போது என்னால் இன்னும் அதிகமான உதவிகளையும் என் நண்பர்களோடு சேர்ந்து தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். நான் கழகத்தில் இணைந்து என் பணி ஆற்றி கொண்டிருக்கும் போது நான் மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்கள் எனக்கு அறிமுகமானார். அப்போது தான் நான் அவரை பற்றி நான் தெரிந்து கொண்ட போது தான் அவர் எப்பயுமே கேன்சர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பல லட்சம் ரூபாய் அவர் பல நோயாளிகளுக்கு கொடுத்து பல பேர் உயிரை காப்பாற்றிருக்கிறார் என்றால் அது நம் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு என்றைக்குமே ஒரு தனி இந்த புற்றுநோயில் பாதிக்கப்பட்டவர்கள் அவரும் தனி கவனம் செலுத்தி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து அவர் உதவி செய்து கொண்டே வருகிறார். ஆனால் இந்த புற்றுநோய் என்பது இந்த மேலத்தி நாடுகளில் மாதிரி இங்கேயும் அதிகமாக ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே வருதா, இல்லை அதிகமாக இப்போ டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் இருக்கிறனால அதிகமாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், இந்த புற்றுநோய் நோய் வந்து எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக இதை குணப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸை இந்த தங்கம் ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் தொடர்ந்து அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த புற்றுநோயில் அனைவரும் யாருக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருக்கு தெரிந்தாலும் நம்ம அதை ஒரு பயம் உள்ளபடியே அன்னைக்கு வந்து தாக்கும். அந்த பயத்தை ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம பயம் வந்தாலும் உடனே அதுக்கான சிகிச்சை என்ன அப்படிங்கிறத உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் உடனே பார்த்து அதுக்கான சிகிச்சை பெறுறது தான் ஒரு வயசான ஒரு விஷயம். இன்றைக்கி வெவ்வேறு தமிழ்நாட்டில் புற்றுநோயின்னு சொன்னால் ஒரு கையில் என்ற ஒரு மூணு நாலு ஹாஸ்பிட்டல் இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி நம்ம மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னா உள்ளபடியே நம்ம மாவட்டத்துக்கே கிடச்ச ஒரு பெரிய பெருமை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அன்றைக்கி நான் சென்னையில் இருக்கும்போது கூட என் கூட இருக்கிற ஒரு பெரிய டிக்னிட்டரி என்கிட்ட கேட்டாங்க, அங்கே நாமக்கல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் வருதாமே நான் நல்லா பண்ணிகிட்ருக்காங்களாமே அப்படின்னு என்கிட்ட நான் சென்னையில் இருக்கும்போது கேட்டாங்க. அப்புறம் நான் வேற எங்கேயோ தமிழ்நாட்டில் எங்கேயோ இருக்கும்போது கூட ஒரு சில கூட்டங்களில் சில டிக்னிட்டரிஸ் பார்க்கும்போது என்கிட்ட கேட்டாங்க, உள்ளபடியே உங்கள் ஹாஸ்பிட்டல் நல்ல ஃபேமஸ் ஆகிட்டு வருது தான் நான் உங்களுக்கு சொல்லணும். வெவ்வேறு இடத்துல உங்களை ஹாஸ்பிட்டலை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கான எல்லாத்துக்கான பெருமையும் உங்களோட கூட்டு முயற்சி, உங்களோட தொடர்ந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும். உங்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். நன்றி. நன்றி ஐயா. ஒருவரின் தேவை அறிந்து